எவ்ரிவன் வெல்கம் நீங்க பாத்துருக்கிறது ஜெம் சினிமாஸ் சிந்திக்கு வந்து நம்ம ஜெம் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டாபிக் தான் பார்க்க போறோம் அந்த ஜென்ரல் டாபிக் என்ன அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் இருக்கா உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் என்ன அப்படின்ற கெஸ்ட் எல்லாம் எனக்கு ஒரு டைலாக் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் டாபிக் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாரோடையும் கலந்த ஒரு விஷயம் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படங்கள்லாம் எடுத்துருப்பாங்களே அதை தான் வந்து பேச போறோம் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டைலாக் எப்போ இந்த படத்துல இந்த டைலாக் தான் வந்துட்டு பேசணும் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த

அது வரைக்கும் போதும் கூட்டத்துல மாட்டி விடாதீங்க ஏதா இருந்தாலும் வந்துட்டு தனியாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சரி ஓகே பட் ஆனால் அந்த படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தரணி அவர் தான் அந்த படத்தோட டேரக்ட் பண்ணியிருக்காரு திரிஷா அவங்களை பத்தி நான் தான் சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா திரிஷா எப்பவுமே வந்துட்டு கியூட் அது இந்த வரைக்கும் இந்த தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்னா வந்து டிவி சேனல்ஸ்ல புது படம்தான் தான் போடுவாங்க சில டிவி சேனல்ஸ்ல வந்து இன்னும் கில்லி படம் போடுவாங்க அது எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் சலிக்காது அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம் தெரியும் நீங்கள் சில சேனல்லே வந்துட்டு திருப்பி திருப்பி வச்சு பார்ப்பீங்க அதே படம் திருப்பி ஓகே பட் ஆனால் அந்த படம் வந்து நூறு வாட்டி பார்த்தாலும் எல்லாமே வந்துட்டு அது அவரோட ஸ்போர்ட்ஸ் அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் அவர் வந்து கபடி விளையாட போவாரு அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது எல்லாரோட பேரண்ட்ஸுமே அப்படிதான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களோட சந்தோஷம் எதுவோ அதுக்கேத்த மாதிரி சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் அவங்க நல்லா வருவாங்க அப்படின்ற மாதிரி என்னோட கருத்துக்களை என்ன தெரிவிக்க பரவாயில்ல கருத்து கண்ணம் வந்து கருத்தை கரெக்டா சொல்லிட்டாங்க பட் ஆனா நீங்களும் வந்து தெரிஞ்சுவாங்க பட் ஆனா இந்த படம் வந்து கபடி ரிலேட்டடா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அது இல்லாம திருசா வந்து நூறு பேருக்குள்ள அடிச்சு தலைமை வந்து பட்டையாளர்களுக்கு தனியாக வந்து தூக்கிட்டு வருவாரு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு ஆளும் அந்த படத்தை வந்து சொல்லும் எனக்கு வந்துட்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு பாக்குறா கண்டிப்பா போய் பாருங்க இந்த படம் தான் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அந்த கேரியர்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு படம் அதுக்கப்புறம் தான் தலைவங்க வந்து மாஸ் பண்றதுல கிளாஸ் இறங்கிட்டாரு இந்த படம் பார்க்கணும் தோணிச்சு கண்டிப்பா போய் பாருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வச்சு இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ரிலேட்டடான படம் என்ன படம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எதிர்நீச்சல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னு சொல்ல முடியாது ஒரு காமெடியாக கொண்டு போய் ஒரு சீரியஸான இடத்துல முடிப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி மாரத்தான் அது வந்து எனக்கு வாயில வாயில் தான் ரன்னிங் ரேஸ் சொல்லிட்டு பார்த்த தெரியும் பட் ஆனால் அந்த படம் வந்துட்டு மாரத்தான் இருக்குல்ல அந்த பேஸ் பண்ண ஒரு கதையாக தான் இருக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு பையன் மாரத்தானில் வின் பண்ணணும்னா எந்த அளவுலாம் எஃபர்ட் போடணும் அது இல்லாமல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பையனை வந்துட்டு அவனோட பேர்

பண்ண ஒரு ஹீரோயின் நந்திதா அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த நந்திதா வந்துட்டு அந்த ஊக்கம் இருந்து அந்த மாதிரி பிரச்சனை மாட்டிப்பாங்க ஸோ அது நிரூபிக்கிறது கூட மீடியாவில் வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் வந்துட்டாலே இப்போ நிறைய வந்துட்டு இந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்கு காசு கொடுத்தா இது பண்றது அந்த மாதிரி நிறைய இருக்கு அதனால வந்துட்டு திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் நல்லாவே கண்டிப்பாக ஒரு வெற்றி வந்து நிரூபிக்கணுமே இன்னொரு வெற்றி வந்து வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படின்றத அந்த படத்து கதையில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் இந்த எதிர்நீச்சல் படம் வந்துட்டு ஓரளவு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்க நம்ம சேனல்ல மறுபடியும் கேட்டு பாப்ப ரெக்வஸ்ட் பண்ணி பாப்ப போட்டா போய் ஓகே வந்து பார்க்க வேண்டியதுதான் கண்டிப்பா போய் எல்லாரும் வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சம்ம மாசான ஒரு படம் அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனலா இருந்துச்சு இந்த படம் ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுட்டு ஒரு லைஃப்ல வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஆண்டி பின்னாடி போனாலும் அதுலேருந்து மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கே வரலாம் அப்படின்றதுக்கு இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க தான் ஆமா பார்க்க வேண்டிய ஒரு படம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்பேட்டா பரம்பரை அப்படி சொல்லிட்டு அந்த பரம்பரைன்றது சர்பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா படத்து பேரை சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டா ஆரியா தான் அதுல வந்துட்டு ஆரியா வந்து ஒரு டிஃப்ரெண்டா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருப்பாரு அவரோட பாடி எல்லாம் டக்குன்னு நார்மலா இருந்த மனுஷன் வந்து அவ்வளவு வெயிட் கெயின் பண்ணிட்டு பாடி எல்லாம் அப்படி மாத்திட்டு அந்த மீசையோட வந்துட்டு கொஞ்சம் பெரியவர் மாதிரி இருந்தாரு இருந்தாலும் வந்துட்டு நல்லா இருந்தது டக்குன்னு ஒரு காமெடி வந்துச்சு நான் பார்க்க ஆரியா மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்கீங்க அப்படி சொல்லி சொல்லலாம் பட் ஆனா ஓகே பட் ஆனா ஏதோ நான் திருப்பி சொன்ன தாங்க மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு பட் ஆனா என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு வந்துட்டு பசுபதி அவர்கள் வந்துட்டு நடிச்சிருப்பாரு அது வந்து அப்புறம் வந்துட்டு சந்தோஷ் அவர் வந்து நடிச்சிருப்பாரு டான்சிங் ரோஸ் அந்த கேரக்டர் வந்துட்டு எங்க பார்த்தாலும் வந்துட்டு பேசப்பட்டே எதனா இது பண்ணானா டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற பேர் வந்து வச்சி இது பண்ணுவாங்க அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அவ்வளோ டெடிகேஷனா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு பண்ணிருப்பாரு அப்படின்றதா சோ ஆரியா அவருமே சொல்லவே வேணும் அவர் வந்துட்டு அந்த ஃபிட்னஸ்ல ஆல்ரெடி வந்துட்டு இம்ப்ரூவ்மென்ட்ல தான் இருப்பாரு இந்த படத்துலயும் பயங்கரமான இம்ப்ரூவ்மென்ட்ல தான் இருந்தார் எப்படியான அந்த கதையே வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஃபிட்டா இருக்கிற ஒரு பாக்ஸர் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்கள வந்துட்டு எடுப்பாங்க வந்து பெரிய பாக்ஸர் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு பட் ஆனால் அதுலேருந்து வெயிட் போட்டு தன்னோட ட்ராக்கே மாறி அதுக்கப்புறம் அந்த ட்ராக்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த லேடி கேரக்டர் இருப்பாங்க அவங்க ஹீரோயின்னு அவங்க பயங்கரமான சப்போர்ட் அந்த படத்துல அப்படினு கூட சொல்லலாம் நீங்க என்ன அந்த படத்தை பத்தி அதான் நினைக்கிறீங்க எனக்கு அதுல அந்த பாட்டு வரல டான்சிங் ரோஸ்ல அந்த பாட்டு வரல அந்த கல்யாண ஆகுல்ல ஆமா அந்த பாட்டு வர என்ன பாடுங்க எனக்கு அந்த டிடி இப்டி வந்து டக்கு மாத்தி போடுறாரு ஐக்யூ உள்ள நான் அறிவுல கம்மி அஞ்சாம் கிளாஸ்ல ஃபெயில் அதனால நீங்க சொல்லுங்க எனக்கு டக்குன்னு வாயில வரல நான் உங்கட்ட அந்த பாட்டு நல்லா ஞாபகம் இருக்கு انا டக்குன்னு வர மாதிரி எல்லா கல்யாணத்துலயும் பாத்து தான போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆமா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க சரி ஓகே என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு என்னடா அது கேக்காதீங்க பட் ஆனா பிஞ்சா பிச்சக்கர்ல போடுறோம் அப்ப வந்து பாத்து செஞ்சுங்க பட் ஏதோ ஒண்ணு அந்த பாட்டே வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்க பார்த்தாலும் வந்து சூப்பரா வேற லெவலா வந்துட்டு இருக்கும் அப்படின்றதுதான் இது இல்லாம பத்தி பேசிட்டே ரெண்டு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடக்குது சொல்லி பொறுத்த இருந்து பார்ப்போம் அப்படின்னு பட் ஆனால் இந்த கதையை வந்துட்டு சூப்பரா ஒரு மோட்டிவேஷன்னா என்ன நீங்க லைஃப்ல வந்து எவ்ளோ கீழே டவுன் வந்தாலும் மேல அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வரலாம் அப்படின்றதுக்கே இந்த படம் எதுக்கு தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க நானும் போய் பார்க்க போறேன்

ஊர்ல ஒரு நாலஞ்சு பேர் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும் ஒருத்தர் வந்துட்டு அவங்க மாமியார் கிட்ட அடி வாங்குவாரு ஒருத்தர் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குவாரு இவர் வந்துட்டு சூரிய வந்துட்டு அவங்க ஒய்ஃப் அப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கும் சூரியோட வேலை என்னன்னா சாப்பிடுறது லவ் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அந்த கபடி விளையாட வேண்டியது இது மூணு அவரோட வேலையாவே இருந்துட்டு இருக்கும் அப்படிதான் இருந்துட்டு பட் ஆனா கேஸ்டின் குரூப்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான வேலையார்னா ஹீரோ வந்துட்டு விஷ்ணு அவர் வந்துட்டு படத்துல வந்து ஹீரோவே சொல்லலையோ ஹீரோவே நான் சொல்லல அந்த அதனாலதான் உன்ட்ட கேட்ட மாதிரி என்ன கொடுத்துட்டியா சரி ஓகே பட் எண்டில் வந்துவிட்டு இறந்து போடுவார் பட் ஆனால் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் கபடி ஸ்போர்ட்ஸ்லாம் வரப்போ இதெல்லாம் வந்துவிட்டு காமனான ஒரு விஷயம் அப்படின்றது தான் பட் ஆனாலும் வந்துட்டு அந்த படமே ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு லோ பட்ஜெட் கண்டிப்பாக அது வந்து அந்த படம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா இந்த வெண்ணிலா கபடி குழுன்றது வந்து வ வரலாறுலேயே வந்து இவங்க ஒரு வாட்டி கூட ஜெயிச்சதில்லை ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்க ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்துட்டு கபடி அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கபடி விளையாட போறேன்னு போயிட்டு சரி நம்ம கபடி தான் இங்கே சேர்க்க சரி நம்ம போய் பரோட்டா சாப்பிடுவோமா அப்படின்ட்டு சூரி

கதை வந்துட்டு பாக்கணும்ன்றப்பயே வந்துட்டு போய் பாருங்க அப்படின்றதுதான் ஏன்னா பட் ஆனா அந்த படம் வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்றதுல இருந்து அதுல ஒரு ஃபண்ணும் கொண்டு போயிட்டு அந்த ஃபனுக்காகவே பார்க்கலாம் அந்த காமெடிஸ்க்காகவே நம்ம பன்னுக்காவும் பார்க்கலாம் பொரோட்டோக்காகவும் பார்க்கலாம் உங்களுக்கு எதுக்காக தோணுதோ அதுக்காக போய் பாருங்க

ஒரு நார்மலா படிப்பாங்க அவருக்கு என்னன்னா என் பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும் எம்பிஏ படிக்க வைக்கணும் அப்படின்றது அவருக்கு ஆசை. அப்போதான் நினைச்சாரு. பட் நான் ஆசை. எங்க நம்ம அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்ற விடுங்க. சரி அதை விடுங்க அதை பத்தி பேசنا பொலம்பி கொட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். ராதிகா ஆப்தே. நீங்க கூட ஏதோ கலாயச்சிட்டு இருக்கீங்க. ராதிகாவுக்கு அப்பாreturnData இல்ல நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். முக காம்பில வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றது வேற அவர் சொல்றாரு. சரி விடுங்க இந்த கதை எப்படி போகுதுன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை. அவர் கஷ்டப்பட்டு வேற ஜி படிக்க வைக்கிறாரு அவர் வந்து அந்த பையன் வந்துட்டு அவனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃபுல்லா வந்து கிரிக்கெட் லெவல கிரிக்கெட் 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 இதுதான் நீங்க எப்படி இப்ப எப்படி இருக்கீங்க கிரிக்கெட் ஷோ போகணும் கிரிக்கெட் ஷோ போகணும் கிரிக்கெட் ஷோ போகணும்னு உங்க ஷோல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களே அந்த மாதிரி தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுவுமே வந்துட்டு அதே சேம் டைட்டிலில் இருக்கிற ஒரு படம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தோனி அந்த படம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த தோனியோட பயோகிராஃபி அந்த படம் தான் திங் தான் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ அந்த படம் பார்க்குறப்ப வந்துட்டு தோனியோட பர்சனல் ஆகட்டும் அந்த கிரிக்கெட்டில் வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுற தான் நீ சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி ஓகே பட் என்ன அந்த கதையே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் தோனியோட லைஃப் வந்துட்டு வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்த ஒரு பிளேயரு அது இல்லாமல் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்

அங்க வந்து யோசி பாயறே யோசிச்சதுக்கு அப்புறம் நல்ல ப்ளேவும் பண்ணவரே ஒரு ஸ்டேஜ்க்கு மலை கவர்மெண்ட் வேலை கிடைச்சோனா வீட்டு சிச்சுவேஷனால

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்துட்டு கிரிக்கெட் பேஸ்டான ஒரு படம் அது வந்துட்டு ஒரு சூப்பரான படம் அது கியூட்டான படம் அது லவபிளான படம் என்ன படம் சொல்லுங்க ஜீவா இந்த மூவியில் வந்துட்டு யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலும் ஸ்ரீதேவியாவும் நடிச்சிருப்பாங்க நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறது இப்படிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க பரவாயில்ல கேட்ச் நிறைய வந்து பச்சை சைட்டை பாவக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீன வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஸ்ரீதேவியா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது அப்படி இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுவாங்க சரி கலாய்க்காதீங்க அப்படிலாம் கலாய்க்காதீங்க நமக்கு தான் டைம் வேஸ்ட் அவங்களை கலாய்க்கிறது நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போய்டும் ஓகே சரி ஓகே இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஃபேமிலியில இருக்கற பையன் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்றது வந்து ஆசையாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பாஸ்ட் பத்தி சொல்ற மூவி மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்துருந்துட்டு அவரோட கதையை சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புற அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல வந்து அந்த பச்சை செட்டை பாவக்காவுக்கு சோறு உடைஞ்ச சொன்ன மாதிரி சோறுமா உட்காந்துருதீங்க ஸ்டீவியா வந்து அப்போ வந்து நல்லா வந்துட்டு லெவலில் வந்துட்டு கிரிக்கெட் ஆகலாம் அப்படின்றேன் எங்கள் சேர்த்து

அது வந்து நம்ம ஸ்ரீதேவி அக்னா யோசிச்சு பார்த்தேன் ஓ அது சொல்லிச்சிங்க நான் பார்த்தேன் சரி நீங்க கூட நீங்க சைனியா வந்துறீங்களா சரி அது தோசை கூட பட் அண்ணா ரெண்டு கோட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டுக்காதனால தான் என்ன சொல்லணும் அப்படி சொல்றீங்க அந்த கதையில வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு அப்படினா ஒரு சின்ன ஒரு एवरेजான ஒரு डिस्ट्रिक्ट பேர் இன்னொருத்தன் ஃப்ரெண்டா இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து குள்ள விளையாடுறாங்க பட் என்னடா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சில பேர் நினைச்சாதான் நம்ம கிரிக்கெட்ல வந்துட்டு அடுத்துவும் நினைச்சாதான் நம்ம உதிர போகலாம் கிரிக்கெட் மட்டும் இல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்மே அப்படிதான் ஆமா இப்ப இருக்கு ஐபிஎல் அது இதெல்லாம் வந்துருச்சு பட் அண்ணா அப்பர்க்க காலகட்ட

இவரு நெவர் அப் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் இடையில வந்து ஸ்ரீ பேங்கிங் பேங்க் வர போயிட்டு வேலைக்கு போயி சேர்ந்துருவாரு பட் ஆனா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கிரிக்கெட்டே வந்து ஆடுவார் பட் ஆனா அந்த கதை வந்துட்டு என்னதான் நீங்க வந்துட்டு எப்படி பாதை மாதிரி போனாலும் அந்த ட்ரீம் ஒன்னு ஒன்னு இருந்தால் அத நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் நீ உங்களுக்கு ட்ரீம் முடிச்சா அந்த படம் பாத்தீங்கன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பாருங்க

வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மான்காரத்து யாரோ ஒரு ஹீரோ ஹீரோயினு அவரும் எல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா இது ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொல்றேன் நடக்கும் இருந்தாலே அதான் எங்க வேலையை நாங்க சொல்லுவோம் இதுல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சிவகார்த்திகேயனும் ஹன்சிகாவும் நடிச்சிருக்காங்க எப்படிங்க இந்த மாதிரி நெய்ல மூக்குனு ரசகுல்லா மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த டைலாக் ஒரு அவ்வளவு அழகா இருப்பாங்க ஹன்சிகா அதுல அடி சொன்னோடனே இவருக்கு வந்துட்டு வேற என்ன

சிங்கிள் வயசுல அப்படிதான் சொல்லி ஆகணும் ஆனா அந்த கதையில வந்துட்டு பாக்ஸிங்கே தெரியாத ஒரு பர்சன் தன்னோட காதலிக்காக வந்துட்டு பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸரா மாறி அதனோட ஸ்டைல வந்து டிஃபரெண்டா இருந்து அந்த மெடல் அடிக்கிற மாதிரி அதை அந்த ஒரு பையன் போய் வந்து கேப்பானா இவரு உண்மையா இல்லையான்னு செக் பண்ற மாதிரி அதுல வந்துட்டு அந்த பேப்பர்ல என்ன வந்துச்சோ அதே ஆக்சுவலா வந்துட்டு எதுக்கு ஒருத்தனை வந்துட்டு சம்பந்தமே இல்லாம கூட்டு வந்து இப்படி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த படம் ஃபுல்லாவே ஃபன்னா போகும் அவர் வந்துட்டு காசு கூட இவர் வந்து பண்ண வைக்கிறதுக்காக என்னென்ன இல்லாம பண்ணுவாங்கல்ல ஏசி ஏசி இல்ல இல்ல இருங்க இந்த ஏசி விளம்பரத்துக்கு வருமே பிஎம் கச்சப்படை அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது இந்த பிரிட்ஜ் வாங்கி வைக்கி இந்த செவரு கலருக்கு இருக்கா அப்படின்னா ஏசி விளம்பரத்தை நான் வந்துட்டு பார்க்கல பட் ஆனா நீங்க சொன்ன காமுடியாச்சும் சிரிக்கணும்ல சரி இல்ல அந்த

வந்தது அப்படி அதுதான் ஒரு கருப்பொருள்னே சொல்லலாம் ஆமா அதுல வந்துட்டு ஒரு டைலாக் வர வந்துட்டு சிவகாத்தி பிக்கா பண்றது சொல்லுவாப்ல என்ன டைலாக்னா நல்லா வளவளன்னு பேசிட்டு இருப்பாரு திருக்குறள் சொல்லி உசார் பண்ணுவாங்கல்ல திருக்குறளுக்கு நமக்கு ஆவாது ஆட்டலில் ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மா ஆட்டல் அவ ஆட்டல் ஓட்டலில் ஆட்ட போடு அப்படி சொல்லி சொல்வாரு இதெல்லாம் நல்லா ஆட்டுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க அது கூட சொல்லலாம் நீ நல்லா பண்றீங்க சொல்லுங்க நான் பண்ணல நான் எதுவும் பண்ணல நான் நல்லா பண்றனால நீ நல்லா பண்ணு ஏதோ ரோகிணி பிரிண்டர்ஸ் வரைக்கும் அவ்ளோ டெடிகேஷனா இருப்பாரு

அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ரிலேட்டடான படம் ஒரு அத்லீட் அப்படின்ற படம் தான் யார் டேரக்டர் ஃபர்ஸ்ட் இதை சொல்லி ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆமா ரவி அரசு படத்தோட வந்து டேரக்டர் யாரு ஹீரோ ஹீரோயின் சொல்லுங்க ஹீரோ வந்து அதர்வா இதுல இதுல மறுபடியும் வந்து ஸ்ரீதேவியா தான் வந்து ஹீரோயினா இருக்காங்க ஸ்ரீதேவியா அதை செஞ்சு விட்டுறாங்க நினைச்சா வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்றது எங்க ஸ்ரீதேவியாவை தான் சொல்றாங்க அவங்கள சொல்லலாம் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கியூட்டா அவங்க வந்துட்டு இந்த ஒரு பாட்டுல அந்த படத்துலயே ஒரு பாட்டு ஒரு சாம்பார்ல மீன் எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணுவாங்க அதெல்லாம் கியூட்டா இருப்பாங்க அவங்களை பார்த்தாலே டே நல்லா அடி உள்ள இந்த வடிவேல் சார் சொல்லுவார்ல இந்த சில்லாலங்குடி படத்துல ஏதோ ஒரு அடே இந்த வயலின்லாம் பின்னாடி வாசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒரு வைப்ல வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஸ்ரீதேவியா கியூட்டு எப்பவுமே வந்துட்டு கியூட்டு தான் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் ஸ்ரீதேவாக்கு டூப்பு போடுறவங்க

ஷர்ட்டே வந்துட்டு மாத்தோம்ல பட் ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வந்து கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து விஷயம் பண்ணுங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிங்க ஓகே அதுதான் உங்களுக்கு தான் நல்லது சரி ஓகே பட் ஆனால் இந்த படமே வந்துட்டு ஒரு அளவு பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் ஸ்ரீதேவியாவில் வர பிரச்சனைகளும் இவர் வந்து சந்திப்பார் ஏன்னு கேட்டால் அவர் அண்ணா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ராமானுஜம் இருப்பார்ல வில்லன் ஃபேமிலி வந்து வில்லனுக்கு வந்து ஸ்ரீதேவியாவை ரொம்ப பிடிச்சிரும் அதனால அதெல்லாம் வந்துட்டு ஃபைட் வரும் இவங்க ரெண்டு பேருக்கும் வில்லனுக்காரன் ஸ்ரீதேவி புடிக்குதா ஏகா என்ன காரியம் புடிக்கிறதே பெரிய விஷயம் பரவால இப்ப பேசினா நமக்கு பைத்தியம் தான் புடிச்சு ஸ்ரீதேவி புடிச்சு பேசினா சரி புடி அந்த ஸ்ரீதேவி இல்ல இது வந்து வேற ஸ்ரீதேவி சரி மறுபடியும் சொல்ற சிம்பிளி வேஸ்ட் பேசாதீங்கன்ற கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டு முடிச்ச மாப்பாரு சரி ஓகே பட் ஒரு ஆளா இந்த படம் வந்து பாக்குறப்ப வந்துட்டு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ஸ்ரீதேவி பாருங்க அடுத்ததான் வந்துட்டு என்ன படம் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்களே நீங்களும் சொல்லுங்க நட்பே இந்த மூவி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மூவியில வந்து ஆதி நடிச்சிருப்பாங்க ஆதி ஹீரோயின் பேர் நீங்க தானே சொல்வீங்க எப்பவுமே நீங்க சொல்லிடுங்க ஹீரோயின் பேர் வந்துட்டு எனக்கு தெரியாது பட் ஆனால் அந்த ஹீரோயின் வந்துட்டு செம்மையா வந்துட்டு கியூட்டா வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத எனக்கு தெரியும் எப்ப பார்த்தாலும் நம்ம மாட்டி விடுறதே அந்த பிள்ளைக்கு வேலையா போகுது இல்ல ஆதியோட எல்லா மூவிஸ்லயுமே வந்துட்டு வர ஹீரோயின் பேர் வந்து ஏல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது அதே மாதிரி அவர் எடுத்த படத்துல வந்து ஹீரோயின்ஸ் எல்லாமே ஏல ஸ்டார்ட் ஆகிற பேர் தான் இருக்கு அதே மாதிரி ஏல ஸ்டார்ட் ஆகல

ஓகே தான் ஆயிடுது இங்கே வந்துட்டு பாப்பா சொல்லுவாங்க அவங்க அந்த பொண்ணுக்காக போய் விளையாட போவாங்க அவர் வந்து விளையாடவே தெரியாது அப்படின்ற மாதிரி போய் விளையாடுவாரு பார்த்தா வந்துட்டு வேற அதில் ஒரு பிஜிஎம் வேற இருக்கும் அந்த பிஜிஎம்க்கு வந்துட்டு நிறைய பேர் அடிக்ட் அதாவது வந்துட்டு வேற லெவலா வந்துட்டு சூப்பரா இருக்கும் அந்த பிஜிஎம் கேட்கறப்ப ரியலா வந்துட்டு ஆகி வந்து கேரக்டர் வரும்ல இ யார் ரா இவரு இவ்வளவு சீரியஸா வராரும்மா அவளை கொஞ்சம் உத்துப்பாரு அவன்கிட்ட பேசிட்டு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதுலேயும் வந்து அந்த பாலிடிக்ஸ் தான் வந்து விளாண்டுறோம் அதனால அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்துருவாங்க ஒருத்தவங்க கால் போயிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் பட் ஆனால் எண்டில் வந்துட்டு நேஷனல் லெவலில் போயிட்டு ஜெயிச்சுட்டு கலையை வந்துட்டு வந்துடும் அப்போ எவ்வளோ கதையை தானாலும் வந்துட்டு கப் அடிச்சிட்டு வந்துடுற மாதிரி தான் கதை இருக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லுமே இருக்கிறதா அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு தன்னோட ஸ்போர்ட்ஸ் படம் மூலியமாக காட்டியிருப்பாங்க அந்த படம் பார்க்கணும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள்

ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவர் ஃபுட்பால் பிளேயராக இருப்பாரு அதே பாலிடிக்ஸ்னால தலையை வந்துட்டு கீழே வந்துடுவார் அவர் சுற்றி இருக்கிற இதை சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அது வந்து நிறைய நடக்குது ரியல் லைஃப்ல அதுக்காக தான் அதை பண்றாங்க அப்போ கூட அந்த பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ்ல குறைய மாட்டேது ஆமா கருத்து கண்ணமா சொல்கிறதா கரெக்டாக கவனிச்சீங்கன்னா நீங்களும் அந்த கருத்தை கேஷ் பண்ணலாம் டக்குனு அப்படின்றது தான் பட் ஆனால் கருத்தை கரெக்டாக சொல்றது நம்ம தங்கச்சி தான் அப்படின்றது தான் பட் ஆனால் ஏதோ ஒன்று அந்த கதையை வந்துட்டு போகிறீங்க நடக்குது ஆனால் உனக்கு நடக்க மாட்டேங்குது ஆ அப்படின்னு அப்படின்றதா இது எதுக்கு

இன்னைக்கு பார்த்த ஜென்ரல் நியூஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற டாபிக்ஸோட வேற பல கண்டென்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது